அனைவருக்கும் வணக்கம் ஒரு நேயர் வந்து அவங்க தாத்தா பேரில் பட்டா இருந்துச்சு தாத்தா பேரில் சொத்து இருந்துச்சு இப்போ எப்படி எங்கள் பேரில் மாற்றுறது பட்டாவை மாற்றுறது தாத்தா வந்து இறந்துட்டார் பட்டாவை எப்படி மாத்துறதுன்னு கேட்டிருக்காரு தாத்தான்னு இல்லை பாட்டி பேரில் சொத்து இருந்தாலும் சரி அம்மா பேரில் இருந்தாலும் சரி அப்பா பேரில் இருந்தாலும் சரி அவங்க இறந்ததற்கு பிறகு அவங்க பேரில் இருந்த பட்டாவை பத்திரத்தை எப்படி உங்கள் பேரில் மாற்றுறது குறிப்பாக பட்டாவை எப்படி மாற்றுறது அப்படின்னா அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் இப்போ தாத்தாவை பற்றி கேட்டிருக்காருன்னா தாத்தாவுடைய இறப்பு சான்றிதழ் மற்றும் தாத்தாவினுடைய வாரிசு சான்றிதழை வாங்கி நேரடியாக தாசில்தார் அலுவலகம் சென்று மனு கொடுக்கலாம் இல்லைனா இ சேவை மையம் சென்று மக்கள் சேவை அதாவது இ சேவை மையம் சென்று அங்கே போயிட்டு வாரிசு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் தாத்தா பேர்ல இருந்த பட்டா தாத்தா பேர்ல இருந்த பத்திரம் மூலப்பத்திரம் இசி வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கான இசி ஆல்ரெடி நில வரைபடம் அதாவது எஃப்எம்பி இருந்துச்சு அப்படின்னு அதனுடைய வரைபடம் எடுத்துக்கொண்டு நேரடியாக இ சேவை மையம் போனீங்க அப்படின்னு அங்கே கட்டணம் செலுத்த சொல்லுவாங்க அதற்குரிய கட்டணத்தை செலுத்திவிட்டு ஆதார் கார்டு மற்ற விவரங்கள் உங்களுடைய விவரங்கள்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா முதல்ல தாத்தாவினுடைய சொத்து அந்த பட்டா வந்து முதல்ல எப்படி மாறி வரும் அப்படின்னா கூட்டு பட்டாவாக ஜாயிண்ட் பட்டாவாக கொடுப்பாங்க அதற்கு பிறகு வாரிசுகள் எத்தனை பேர் இருக்குங்களோ ஒன்றுக்கும் மேற்பட்ட வாரிசுகள் இருக்கும்போது அந்த பட்டாவை வைத்து பத்திரத்தை வைத்து தாத்தா பேரில் இருந்த பட்டாவையும் பத்திரத்தையும் போய் பட்டாவாக மாற்றிட்டீங்க இப்போ அந்த கூட்டு பட்டாவை வைத்து பாக பத்திரம் பாகப்பிரிவினை பண்ணிவிட்டு அந்த பாகப்பிரிவினை பத்திரம் பார்ட்டிஷியன் டீடு மூலமாக தனிப்பட்டா சிங்கிள் பட்டா வாங்கலாம் ஸோ முதல்ல தாத்தா பயிரில் இருந்த பட்டாவை உங்கள் பெயருக்கு மாற்றும் போது கூட்டுப்பட்டாவாக கொடுப்பாங்க அந்த கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக உங்களுக்குரிய தனி பாகத்தை பிரிக்கணும் அப்படின்னா தாத்தா பயிரில் இருந்த சொத்துக்களை பாகம் பிரிக்கணும் வாரிசுகள் அனைவரும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பாகத்தை சரிசமமாக பிரிக்கலாம் இல்லை விட்டு கொடுத்தும் பிரிக்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னா விடுதலை பத்திரம் ரிலீஸ் டிடி எழுதலாம் ஸோ இந்த மாதிரி பாகத்தை பிரித்து கொண்டு பிறகு அதை சொத்தை வந்து தனிப்பட்டாவாக சிங்கிள் பட்டாவாக உங்களது சொத்துக்களை நீங்கள் பிரித்து வாங்கிக்கொள்ளலாம் உங்களது பாகத்தை பிரித்து வாங்கி கொள்ளலாம் இப்போ தாத்தா பேரில் பட்டா மட்டும்தான் இருந்துச்சு பத்திரம் இல்லை இப்போ அந்த பட்டாவை வாரிசுங்க நாங்கள் எப்படி பிரித்து கொள்வது அப்படின்னா பட்டாவை வைத்தும் தனிப்பட்டாவாக பிரிக்கலாம் ஆனால் அதற்கு முன்பு அந்த பட்டால் ஏதாவது பத்திரம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத ஈஸியெல்லாம் போட்டு பாருங்கள் எந்த பத்திரமும் ஏற்படல பட்டா மட்டும்தான் வழி வழியாக வந்திருக்கு அப்படின்னா பட்டாவை வைத்து கூட்டுப்பட்டா பிறகு தனிப்பட்டா வந்து வாரிசுகள் பிரித்து கொள்ளலாம் நத்தம் பட்டாவாக இருக்குது எங்கள் அப்பா பேரில் எங்கள் தாத்தா பேரில் நத்தம் பட்டா வழங்கப்பட்டிருக்கு இப்போ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக வாரிசு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் யார் இறந்திருக்காங்களோ அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் வாங்கி கொண்டு இ சேவை மையம் போகாமல் நேரடியாக தாசில்தார் அலுவலகம் சென்று மனு கொடுத்து வாரிசுகள் பெயருக்கு கூட்டுப்பட்டாவாக மாற்றிக்கொள்ளலாம் இதெல்லாம் வழிகள் ஸோ நத்தம் பட்டா அப்படின்னா தாசில்தார் அலுவலகம் சென்று மனு கொடுத்து தான் நீங்கள் சரி செய்ய முடியும் தாசில்தார் வந்து விசாரணை செய்து முடிவெடுப்பார் அது தாசில்தாருடைய அதிகாரத்தை பொறுத்தது இது தனிநபர் பட்டா நிலம் தாத்தா பேயில இருந்துச்சு அப்பா பேர்ல இருந்துச்சு அம்மா இருந்துச்சு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அவங்க பேரில் இருந்த பட்டா பத்திரம் ஈசி மூலப்பத்திரம் எஃப்எம்பி இருந்துச்சு அப்படின்னு அதை எடுத்துக்கொண்டு இ சேவை மையமோ அல்ல நேரடியாக தாசில்தார் அலுவலகம் சென்றோ பட்டாவையும் பத்திரத்தையும் மாற்றிக்கொள்ளலாம் பட்டாவை செய்து பட்டாவை கூட்டு பட்டாவாக மாற்றிக்கொண்டு பிறகு பாக பத்திரம் செய்து தனி பத்திரம் தனி பாக பத்திரம் தனிப்பட்டாக மாற்றிக்கொள்ளலாம் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்